அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபேமஸ் பஸ்ரா ஹெல்த் அண்ட் சேஃப்டி சேனல். இறைவன் அருளிய இறை மருந்து, உணவே மருந்துன்ற முறையில் நம்ம எளிய முறையான வைத்திய முறைகளை சித்த மருத்துவத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இயற்கை நம்மை சுற்றி படைத்துள்ள மரம், செடி, கொடி, கீரைகள், மூலிகைகள் மற்றும் வேர்கள் அனைத்துமே மனிதனை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள இறைவன் அருளிய இறை மருந்து. நவீன மருந்துகளால் கூட குணமாக்க முடியாத நோய்களை கூட சாதாரண ஒரு மூலிகை முழு குணம் பெற்றுத்தரும். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கீரை தான். இதுவும் ஒரு மூலிகை. இது ஆராக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆராக்கீரை வந்து, இந்த ஆராக்கீரை மழை நீர் தேங்கி கிடக்கிற இடத்துலையும் வயல் வாய்க்கால்லையும் ஓரங்களில் வளரக்கூடியது. நீர்லையும் தரையிலையும் வளரக்கூடியது. இதோட மருத்துவ குணங்கள்லாம் அதிகமாக இருக்குது, சத்துக்களும் ஏராளமாக இருக்குது. இது வந்து நீரில் விளையிறதுனால, வயக்கால் ஓரத்தில் வளர்கிறதுனால, சேறு சகதியில் வளர்றதுனால நிறைய பேர் பயன்படுத்துறதில்ல. இதோட பயன்கள்லாம் தெரிஞ்சோம்னா நம்ம விடவே மாட்டோம். இது கடைங்கள்லேயும் கிடைக்காது, கீரைக்காரவங்கள்ட்ட சொன்னோம்னா மட்டும் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் சாதாரணமாக இதெல்லாம் பயன்படுத்தாமல் நான் சொல்லலை. நாங்கள் இதை பாரம்பரியமாக பயன்படுத்தி வந்து சாப்பிட்டு இதோட அருமையெல்லாம் தெரிஞ்சு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் உங்களுக்கு. நம்ம உடலுக்கு வர பிரச்சனைகளுக்கு இதை சாப்பிட்டோம்னா என்னென்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க. உடல் உஷ்ணத்தை தணித்து கொடுக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுத்து கண் பார்வையை தெளிவாக்குது. அத்தனையும் இது சோதித்து பண்ணது உண்மை. இது கண்ணாடி போட்டிருந்தா கூட நம்ம கண்ணாடியை கழட்டிடலாம். அந்த மாதிரி கண் மங்களாக தெரிகிறது, தெளிவாக தெரியாததுக்கெலாம் ரொம்ப பார்வை வந்து நல்லா தெளிவாக தெரியும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி கொடுக்குது. இரத்த அழுத்தம் பிபி அதையும் நம்ம கட்டுக்குள்ளே வைக்குது. மன அழுத்தம், மூளை வளர்ச்சி குன்றியவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பானது இந்த கீரை. ஆண்களுக்கும் ரொம்ப சிறப்பு, ஆண்களுக்கு ஆண்மை சக்தி அதிகரித்து கொடுக்கும். இந்த மூலிகை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். நம்ம இந்த நாலு குச்சி, அதாவது நாலு நாலு இலையாக நாலு குச்சி எடுத்து நம்ம வாயில் மெண்டு சாப்பிட்டுடலாம். காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி. ஆண்களுக்கும் நல்லது இது, ஆண்களுக்கும் சக்தியை கொடுக்குது. பெண்களுக்கும் இந்த வெள்ளைப்படுற பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனைக்கு எல்லாமே இது தீர்வு கிடைக்குது. ஒரு மாத காலம் இல்லை 40 நாட்கள் சாப்பிட்டு வரலாம். இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை உலர வச்சு, இந்த இலையை உலர வச்சு பொடி செய்து சூரணமாக கூட செஞ்சுக்கலாம். சூரணமாக செஞ்சு சாப்பிட்றப்ப நமக்கு வந்து கஷ்டமாக இருக்காது. அப்படியும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சமையலில் சேர்த்துக்கலாம். தினமும் இல்லாட்டாலும் வாரத்தில் 3 நாள் சேர்க்கலாம். இந்த இலையை பாருங்கள், 4 இலையாக பிரிஞ்சிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி விட்டோம்னா நம்ம உருண்டு ஓடும். இந்த மாதிரி ரொம்ப அழகான, பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு கலரில் இந்த இருக்கும் வண்ணத்தில் இந்த இலைகள். இந்த சூரணம் கூட நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கி, ஆராக்கீரையோட சூரணம் பொடி கிடைக்குது. தேவைன்னா வாங்கி பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக இது சமையலில் சேர்த்து சாப்பிட்டு பயன்படலாம். நம்ம தினமும் செய்ய முடியாட்டாலும் வாரத்தில் 3 முறை சமையலில் சேர்த்துக்கலாம். இதை பிள்ளைகளுக்கு சிறு வயதுலேருந்தே இதை பழக்கத்துக்கு கொண்டு வரணும். இப்போ உள்ள அவசர வேலைகளில் வீட்டில் கீரைகள் சமைப்பதே விட்டுட்டாங்க நிறைய பேர். இந்த கீரை சாதாரணமாக கீரை கடைகளில் கிடைக்காது. கீரைகள் வாங்குறவங்க விற்கிறவங்க கிட்ட கேட்டு வாங்குங்க. ரொம்ப சுவையாக இருக்கும், குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது இந்த மாதிரி மூலிகைகள்லாம் உணவில் சேர்த்துக்கொள்ள இறைவன் நமக்கு அருளியது. நாமும் உணவில் உண்டு மகிழ்ந்து நமது ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு வர்றேன். தேங்க்யூ.